ஈரோடு இடைத்தேர்தல் முடிவுகள் வெளியாகியிருக்கின்றன. நிறைய பேர் நாம் தமிழர் மற்றும் அதிமுகவை கிண்டல் செய்கிறார்கள், குறிப்பாக நாம் தமிழரை கிண்டல் செய்கிறார்கள். ஆனால் இந்த இடைத்தேர்தல் முடிவானது நாம் தமிழரை எந்த விதத்திலும் பாதிக்காது என்பது உண்மை. அதிமுகவையும் இடைத்தேர்தல் பாதிக்காது, ஆனால் வருங்காலத்தில் அதிமுக மற்றும் அவர்களின் தலைமையின் செயல்பாடுதான் அதிமுகவின் எதிர்காலத்தை நிர்ணயிக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதாவது சீமான் கடந்த சட்டமன்ற தேர்தலில் சுமார் 7% வாக்குகளை பெற்றிருக்கிறார். அது நாடாளுமன்ற சதவீத தேர்தலில் 10-12% அடுத்த 2026 சட்டமன்ற தேர்தலில் சுமார் 12-15% உயர்வதற்கான வாய்ப்புகள் உள்ளன என்பதும் குறிப்பிடத்தக்கது. கட்சிக்கு எதிரான வாக்குகள் பிரிவடையும் போது ஆளுங்கட்சி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு. எனவே எடப்பாடி கடினமாக உழைத்தால்தான் 2026 தேர்தலில் வெற்றி பெற முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. அல்லது ஆளுங்கட்சிக்கு எதிரான மனநிலை மக்களிடம் அதிகமாக இருக்கும், குறிப்பாக 2000 நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியானது சுமார் 50 வாக்கு வங்கிகளை பெற்றது. அதிமுக 34% வாக்குகளை பெற்றது. தினகரன் 5%, சீமான் 3.5%, கமல்ஹாசன் 3.5% வாக்குகளை, அதாவது 12% வாக்குகளை பிரித்தும் மத்தியில் இருந்த மோடி அரசு மற்றும் மாநிலத்தில் இருந்த எடப்பாடி அரசுக்கு எதிரான மனநிலை மிக பெரிய அளவில் இருந்ததால் திமுக வெற்றி பெற்றது. அதேபோல் 2026 ஆளும் கட்சிக்கு எதிரான பெரிய அளவிலான எதிர்ப்பு மனநிலை இருந்தால் மட்டுமே எடப்பாடியால் வெற்றி பெற முடியும். அல்லது அவர் இப்போதே பொதுக்கூட்டங்கள் போன்றவற்றை நடத்தி உழைக்க வேண்டும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஜெயலலிதா 2009 நாடாளுமன்ற தேர்தலில் தோற்ற பிறகு கோவையில் பொதுக்கூட்டம் நடத்தினார். அங்கு வந்த கூட்டத்தை பார்த்து மதுரை திருச்சி என்று பொதுக்கூட்டத்தை நடத்தி விஜயகாந்துடன் கூட்டணி வைத்தும் ஆட்சியை பிடித்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆனால் தற்போது சீமானுடன் எடப்பாடி கூட்டணி வைப்பதற்கான வாய்ப்பு குறைவு. சீமான் முதலமைச்சர் பதவியை குறிவைத்து வருவதால் அவர் எடப்பாடியுடன் கூட்டணி போக மாட்டார் என்றே தெரிகிறது. எடப்பாடி 2019 நாடாளுமன்ற தேர்தலில் படுதோல்வி கண்டாலும் அவர் 2021 சட்டமன்ற தேர்தலில் சுமார் 40% வாக்குகளை பெற்று சுமார் 66 வரை வென்றிருக்கிறார். அதற்கு அவர் மக்களுக்கு பொங்கல் பரிசாக கொடுத்த 2500 போன்றவையும் ஒரு காரணம். அதற்கு முன்பு ஆட்சியில் இருந்த குழப்பங்கள் தீர்ந்து பன்னீர் மற்றும் எடப்பாடி ஒன்றாக தேர்தலை சந்தித்ததும் ஒரு காரணம். அதேபோல் எடப்பாடி ஏதாவது செய்து 2026 தேர்தலுக்கு முன்பு ஏதாவது செய்தால்தான் எடப்பாடியால் மீண்டும் ஆட்சியை பிடிக்க முடியும். 2026 எடப்பாடியால் ஆட்சியை பிடிக்க முடியாது என்றால் அதற்கு மேல் ஒருபோதும் பிடிக்க முடியாது. காரணம், நாம் தமிழரின் வாக்கு வங்கி அதிகரித்து கொண்டு போகும்போது அது ஆளுங்கட்சிக்கு எதிரான வாக்குகளை பிரிக்கும் என்பதால் 2026 விட்டால் அதன் பிறகு எடப்பாடியால் ஆட்சியை அல்லது அதிமுகவில் ஆட்சியை பிடிப்பது கடினமாகிவிடும். நாம் தமிழரானது ஆளும் திமுக மற்றும் ஏற்கனவே ஆண்ட கட்சியான அதிமுக போன்றவற்றின் பணபலத்தையும் தாண்டி இந்த அளவு வாக்குகள் பெற்றிருப்பதே பெரிய விஷயம்தான். நிறைய அரசியல் ஆய்வாளர்கள் கூட தோற்ற 2 விமர்சிக்கிறார்கள், அது சரியில்லை. கருணாநிதி அவர்கள் 2001 தோற்றபோது கூட நிறைய பேர் இலக்கியத்திற்கு வாருங்கள் என்றெல்லாம் அழைப்பதாக ஒரு சூரட்டியில் ஏதோ ஒரு பத்திரிகை விளம்பரத்தில் பார்த்தேன். ஆனால் 91-96 மிக மோசமான ஆட்சியை கொடுத்த ஜெயலலிதா கூட 2001 மீண்டு வர முடிந்தது. கருணாநிதி கண்டிப்பாக அடுத்த 5 வருவார், அதை விட நல்ல ஆட்சி கொடுத்த கருணாநிதி என்று நினைத்தேன். அதேபோல் 2006 கருணாநிதி வந்தார். தோற்பவர்களை எள்ளி நகையாடுவது தமிழ்நாட்டில் எதிர்க்கட்சிகள் மட்டுமன்றி அறிவுஜீவிகள் விமர்சகர்கள் என்று சொல்பவர்களாலும் சொல்லப்படுகிறது. இதனால் எந்த பிரயோஜனமும் அரசியலில் ஏற்படப்போவதில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. எப்படி இருந்தாலும் 2026 தேர்தலிலும் எடப்பாடி தான் எதிர்க்கட்சியாகவாது குறைந்தபட்சம் வருவார். அதிகம் உழைத்தால் ஆளுங்கட்சியாக கூட வரலாம். நாம் தமிழரை பொறுத்தவரையே அவர்கள் வாக்கு வங்கியை தற்போதைக்கு அதிகப்படுத்தி கொண்டு போகிறார்கள். அவர்கள் ஆள உழுது 10 தேர்ந்தெடுத்து அதில் வெற்றி பெற்று வருவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். 2024 நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை போன முறை மாதிரி இருக்காது. எடப்பாடி கூட சட்டமன்ற தேர்தலில் நிறைய 66 ஜெயித்திருக்கிறார். இது 11 நாடாளுமன்ற தொகுதிக்கு இணையானது என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆகும்.
அப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட இந்த நாடாளுமன்ற 2024 நாடாளுமன்ற தேர்தலானது 2009 இருந்தது போன்ற சூழ்நிலைக்கு மீண்டும் திரும்புமோ என்று தெரிகிறது. காரணம், அப்போது தோற்ற ஜெயலலிதா கூட வெறும் 60 சீட்டுகளை பிடித்திருந்தார், எம்எல்ஏ சீட்டுகளை. அந்த தேர்தலில் திமுகவும் காங்கிரஸும் கூட்டணி வைத்திருந்தன. பிஜேபி தனித்து போட்டியிட்டது என்றாலும் 2004 ஜெயலலிதா பிஜேபியுடன் கூட்டணி வைத்திருந்ததால் ஜெயலலிதாவுக்கு கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் ஜெயலலிதாவுக்கு எதிராகவே வாக்களித்திருந்தனர். அவர்களுடைய வாக்கு காங்கிரஸ் திமுக கூட்டணிக்கே சென்றது. அப்போது மேற்கு மண்டலத்தில் கோவை திருப்பூர் ஈரோடு போன்ற மேற்கு மாவட்டங்களில் அதிமுக ஜெயித்தது. திருச்சியிலும் ஜெயித்தார்கள். அவர்கள் மொத்தம் திமுக கூட்டணி 28 இடங்களையும் அதிமுக கூட்டணி 12 இடங்களையும் ஜெயித்தது என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போதைய சூழ்நிலையை வைத்து பார்க்கும்போது இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதே முடிவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் கூட இருப்பதாக தோன்றுகிறது. அப்போது கூட விஜயகாந்த் 10% வாக்குகளை பிரித்தார். அதையும் தாண்டி அதிமுக கூட்டணியானது 12 இடங்களில் ஜெயித்தது என்பது குறிப்பிடத்தக்கது. கிட்டத்தட்ட தற்போதைக்கு அதே சூழ்நிலை நிலவுகிறது. அப்போது காங்கிரஸ் ஆளுங்கட்சியாக இருந்தது, இப்போது பிஜேபி ஆளுங்கட்சியாக இருக்கிறது. பிஜேபி மீது இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்ல மேலும் சில இருக்கும் வெறுப்புகள் இருக்கலாம். அதை பொறுத்தே முடிவுகள் அமையும். இந்த இடைத்தேர்தலில் பணபலம் பயன்படுத்தப்படாமல் நடந்திருந்தால் ஓரளவு மக்களின் மனநிலை அறிந்திருக்கலாம். ஆனால் இந்த இடைத்தேர்தலில் முடிவை வைத்து பார்க்கும்போது மக்களின் மனநிலையை அறிவது சற்று கடினமாக உள்ளது. 2024 நாடாளுமன்ற தேர்தல் தான் மக்களின் மனநிலை எப்படி இருக்கிறது என்பதை காட்டும். 2024 ஆளும் திமுக மாநிலத்தில் ஆட்சி இருக்கிறது, மத்தியில் பிஜேபி ஆட்சி இருக்கிறது. இதில் எந்த மத்தியில் இருப்பவர்கள் மீது அதிக வெறுப்பு இருக்கிறதா, மத்திய ஆட்சிக்கு எதிராக அதிக மனநிலை எதிரான மனநிலை இருக்கிறதா, மாநில ஆட்சிக்கு எதிரான மனநிலை இருக்கிறதா என்பதை பொறுத்தே 2024 நாடாளுமன்ற தேர்தல் இருக்கும். 2026 நாடாளுமன்ற தேர்தலுக்கு இன்னும் வாய்ப்புகள் உள்ளன. திமுக 2009 நாடாளுமன்ற தேர்தலில் ஜெயித்தாலும் அதன் பின்னரே ஜெயலலிதா பேரணிகளை நடத்தினார். கோவை, மதுரை, திருச்சி என்று மாநாடுகள் நடத்தி கெத்து காட்டினார் என்பது குறிப்பிடத்தக்கது. அதன் பின்னர் 2G ஊழல்கள் குறித்த ஆடியோ உரையாடல்கள் போன்றவையும் வெளியாகி ஆளும் திமுக காங்கிரஸ் கூட்டணியின் இமேஜை குறைத்தன. மேலும் விஜயகாந்த் ஜெயலலிதாவின் கூட்டணியும் ஏற்பட்டது. நாடாளுமன்ற தேர்தலில் ஜெயலலிதா தோற்றிருந்தாலும் அவர் கோயம்புத்தூர் மாநாட்டை கூட்டிய பின்னர் நிலைமை அவருக்கு சாதகமாக மாறியது என்பது குறிப்பிடத்தக்கது. அதன் பின்னர் 2G தொடர்பான பிரச்சனைகள் வெளியாகின, 2G ஊழல் தொடர்பான தகவல்கள் வெளியாகின. விஜயகாந்தம் ஜெயலலிதாவுடன் கூட்டணி வைத்து அவர் வென்றார். தற்போது கூட ராகுல் காந்தியின் நடைபயணத்துக்கு பிறகு ஹிண்டன்பர்க் அறிக்கை வெளியாகி பிஜேபி மற்றும் அதானிக்கு பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது. இது இந்த தேர்தலில் 2024 தேர்தலில் இந்திய அளவில் கண்டிப்பாக பிஜேபிக்கு எதிராக மாற வாய்ப்பு இருக்கிறது. இருந்தாலும் பிஜேபி 300 மேல் எம்பிகளை கொண்டிருக்கிறது. காங்கிரஸ் வெறும் 50 எம்பிகளை கொண்டிருப்பதால் காங்கிரஸ் மீண்டும் ஆட்சியை பிடிக்க முடியுமா, அல்லது குறைந்தது கம்யூனிஸ்ட் போன்ற கூட்டணிகள் மாநில கட்சிகளின் கூட்டணியுடன் சேர்ந்து ஆட்சியை பிடிக்க முடியுமா என்ற சந்தேகமும் நிலவுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. ஹிண்டன்பர்க் அறிக்கை தமிழ்நாட்டிலும் திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு சாதகமாக அமையுமா என்பதை 2024 நாடாளுமன்ற தேர்தல் உணர்த்தும். 2024 நாடாளுமன்ற தேர்தல் திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு தமிழ்நாட்டில் சாதகமாக இருக்க வாய்ப்புள்ளது. 2026 தேர்தலானது நாம் தமிழர் பெறப்போகும், அதாவது பிரிக்கப் போகும் வாக்குகள், எடப்பாடியை முன்னெடுக்கப் போகும் அரசியல், ஆளும் திமுகவின் செயல்பாடுகள் ஆகியவற்றை பொறுத்தே அமையும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலானது எந்தவித தாக்கத்தையும் தமிழக அரசியலில் ஏற்படுத்தவில்லை என்பதே உண்மை.